இல்லை மேக்ஸிமம்
யாராயிலும் ஒரு ஊழிக்க முதலாக ஜெபிப்போம். அசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான காலை நேரத்திலே உம்மை நன்றியோடு நாங்கள் சோதிக்கிறோம். மனமகிழ்ச்சியின் காலங்களிலும் பார்த்துள்ள எங்களை அவர் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார்கள். பிரசவம் கோத்தத்திலிருந்து உதவி பெறும் எங்களோடு கூட இருக்க முடியாது சொல்கிறோம். ஒரே ஒரு காரணம், பாஸ்டரும் பாஸ்டர்மா ஒன்னா சேர்ந்து ராத்திரி பகலா ஒன்னா உழைக்கிறாங்க. அல்லேலூயா. சப வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகையால இன்றைக்கு நம்முடைய வரப்போகின்ற ஊழியக்காரர் நம்மோடு கூட என்ன பேசுகிறாரோ அவருக்கு தான் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்முடைய உள்ளங்களை ஆவிக்குரிய ஜீவத்திலே எழுப்புதலை கொண்டு வந்து நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த நல்ல நாளிலே எல்லா ஆசாரியர்களையும் ஆசாரியர் குடும்பத்தை கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பாடலுக்குள் வாருங்கள். ஒரே ஒரு பாடல் நல்ல உற்சாகமா பாடுங்க. எங்க எல்லாக்கார ராஜேந்திரன் அவர் நம் மத்தியில் வரப்போகிறபடினாலே உண்மையாகவே அது நம் எல்லாருக்கும் பிரயோஜனகரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி நாம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏறக்குறைய அதாவது சரியாக சொல்ல வேண்டுமானால் கடந்த 37 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். ஒரே இடத்தில் இருந்து செய்து வருகிறேன். கர்த்தருக்கு மகிமையாக நான் அதிகமாய் படித்தவனும் அல்ல. வேதாகமம் பள்ளிக்கு ஒரு 2 ஆண்டுகள் நான் போய் கடந்து போய் வந்திருக்கிறேன். நான் 1968 ஆகினால ஆண்டருடைய பெரிதான கிருபினாலே 68வது ஆண்டில் என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். நானும் பிரான்சிஸ் ஜாக்சன் ராங் ரெண்டு பேருமாக அந்த ஊழியத்தை நாங்கள் அங்கே படித்துவிட்டு ஒன்றாக நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இப்படினாலே அவரை அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஆகினால் இந்த நேரத்திலே நம்முடைய இந்த திருச்சபை போதகர் பாஸ்டர் யசோதகுமார் மேலே வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். இஃப் பிஷப் பிரான்சிஸ் ஜாக்சன் இஃப் இஸ் ஹியர் ப்ளீஸ் டு கம் டு தி டைஸ். We are going to welcome the saints of God and we are going to listen the message as the God leads through the saints of God. தர்மியான கால நேரத்திலே உண்மையாகவே பெங்களூர் பட்டணம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டனம் கூட வரவேற்கும்படியாக இந்த இடத்தை நமக்கு தந்து இந்த லேவியர் முகாம் நடத்தும்படியாக தன்னுடைய சபையை விசாலமாய் திறந்து கொடுத்து நம்மை அன்போடு கூட வரவழைத்து கவனிக்கிருக்கின்ற அருமை போதகர் பாஸ்டர் யஸ்வந்த் குமார் அவர்களை கரம் தட்டி அன்போடு கூட வரவேற்போம். அவர் நமக்கு இப்பொழுது வருகை தந்து வரவேற்பு கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். உலகத்தை ஆளுவேன் கம்பீரமா சத்தம் போட வேண்டாம். காரணம் என்றால் ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்பக்கூடியதாக அதிகாரம் வல்லமை நம்மிடத்தில் இருக்கு. தேசத்திலே ராஜாக்களை உட்கார வைக்கிறதும் கீழே இறக்கிற அதிகாரம் நம்மிடத்திலே தான் இருக்கு. ஐயா, தேவன் நம் சாதாரணமான ஒரு கூட்டமாக அல்ல, ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தை காட்டில் இது மிக முக்கியமான ஒரு கூட்டம். காரணம் நம்முடைய ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் நம்மை அபிஷேகித்து அவர் அழைத்திருக்கிறார். ஆகியால் இந்த அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய சபைகளை கொண்டு தேவன் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஏதுவாக இருக்கிறார். பிரைசலான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் காலையில் ஒரு தலைவர்கள் கூட்டத்தை வைத்திருந்தோம். அங்கே அநேக தலைவர்களாய் கூடி நாங்கள் காலையில் ஜெபித்தோம் இன்றைக்கு. ஆகியால் கர்த்தர் எங்களோடு உரையாடின பொழுது நாங்கள் பல சாட்சிகளை கேட்டோம். தேவன் இன்றைக்கு இமாச்சல் பிரதேஷ், இன்னும் மத்திய பிரதேஷ், லக்னோ இப்படிப்பட்ட பகுதிகளிலே தேவன் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சித்து இன்றைக்கு ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது 25 லட்சம் பேர் ஞானஸ்தானத்துக்காக ரெடியாயிருக்கிறார்கள் வட இந்தியா பகுதிகளில். இதை எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் இப்போ திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 25,000 போயிருச்சு, 25 லட்சம் ரெடியா இருக்கிறது. தேசம் அறுவடைக்காய் ஆயத்தமா இருக்கிறது, தேசம் எழுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறது, தேசம் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்.
சபை மறைந்திருக்க வேண்டிய நேரம் அல்ல, சபை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். நம்மையில வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. இந்த காலங்களிலே கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு ஆணித்தரமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நாம் இருளை துரத்த முடியாது. இன்றைக்கு இருளை துரத்தி துரத்தி அநேக ஊழியர்கள் நாம் டயர்டா போயிட்டோம். அந்த பிசாசு, திருப்பதி பிசாசு, இந்த பிசாசு, கருப்பு பிசாசு, செவப்பு பிசாசு, எல்லாத்தையும் பிடிச்சி போனா ஒண்ணு போனோம்னா அடுத்தது வந்து நிக்குது, அடுத்தது ஒருத்தனா இன்னொன்னு வந்து நிக்குது. இப்படியே நம்மளும் டயர்டாகி கிடக்கிறோம். ஆனா இதுக்கு லேசான வழி என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை பூலோகத்தினால் நிரம்பும் பொழுது அவன் இடம் காணாமல் ஓடி போயிருந்தான். அப்படி அவன் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவ சபை இதுவரைக்கும் தேடாத விதத்திலே நாம் தேட வேண்டும். யாரை தேட வேண்டும்? டாலரை அல்ல, பவுன்ஸை அல்ல, கொரியா பணத்தையும் அல்ல, ஜப்பான் எண்ணையும் அல்ல. நீங்கள நான் தேட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. அவரை தேடும் போதுதான் தேசம் அசைக்கப்படும். ஐயா, தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்திலே அசைவை கொண்டு வர வேண்டிய மக்கள் இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பெங்களூரை தலைக்கீழாய் மாற்றக்கூடியவர்கள் இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேசத்திலே ராஜாக்களிடத்திலே நாம் சிபார்ச்சிக்கு போக வேண்டியவில்லை, நம்முடைய சிபார்ச்சிக்காக ஓடி வர வேண்டியவர்கள் தான் நாம இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேர்ல்ட் பெண்டிகாஸ்டல் கான்ஃபரன்ஸ் கொரியாவிலே நடந்த பொழுது ஸ்டேடியத்திலே ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது 2 மோட்டார்களிலே 2 தலைவர்களை ஸ்டேடியம் சுற்றிலுமாய் ஜனங்களுக்காய் கொண்டு வந்தார்கள். முதலாவது கொரியாவினுடைய, தென்கொரியாவினுடைய பிரைம் மினிஸ்டரை அந்த வாகனத்திலே வைத்து அவரை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு பூ மாலைகளை தூவினார்கள், பல காரியங்களை செய்தார்கள். இரண்டாவது பால் யாங்கி சோவை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த மனுஷனுக்கு போட்ட ஆர்ப்பரிப்பு பிரைம் மினிஸ்டருக்கு கால்வாசி கூட கிடைக்கல. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தென்கொரியாவினுடைய பிரதமர் ஆலோசனை கேட்க யாரிடத்திலே வருகிறார் என்றால், பால் யாங்கி சோயின் இடத்திலே வருகிறார். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரை சேவிக்கிற நம்மிடத்திலே தேசத்திற்கான ஆலோசனை உண்டு. பிரைஸ் தி லார்ட். டாக்டர்களுக்கு ஜெபம் பண்ணுகிற பாஸ்டர்கள் நாம். யாருக்கு ஜெபம் பண்றோம்? வக்கீல்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனைகள் நாம். இன்ஜினியர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்கள் நாம். இந்த பில்டிங் நான் கட்டும் போது எங்க இன்ஜினியர் தினந்தோறும் கேட்பார், சார் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பார். இன்னைக்கு ராத்திரி ஒன்று சொல்லிட்டு போனா காலையில நான் மாத்திருவாதே. காரணம் என்னன்னா, ஆண்டர் நமக்கு கொஞ்சம் ஞானம் கொடுத்துருக்கிறாரு. இன்ஜினியர் மேல இன்ஜினியரா நம்ம வச்சிருக்கிறாரு, டாக்டர் மேல டாக்டரா வச்சிருக்கிறாரு, கவுன்சிலருக்கு மேல கவுன்சிலரா வச்சிருக்கிறாரு. நீ கவுன்சிலர் ஆகிறதுல மகிமை இல்லை, நீ கவுன்சிலருக்கு கவுன்சிலர் ஆகிறதா பெரிய மகிமையா இருக்கு. கரங்களை உயிர்த்து அலையிலா சொல்லுவோம். தேசம் எழுப்புதலுக்கு ஆயத்தமா இருக்கிறது, அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆகையால் கர்த்தரை நாம் இறக்கி இந்த தேசத்திலே கொண்டு வரும் பொழுது முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும். தேசத்தில் இருக்கிற கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கை செய்வார்கள். இந்த எல்லாம் யாரிடத்திலே இருக்கிறது? நம்முடைய 4 அறை சபைகளுக்குள்ளே ஜெபிக்கிற ஜபங்களாலே, துதிக்கிற துதிகளாலே, தேசத்திலே நடக்கக்கூடியதான அற்புதங்களாக இருக்கிறது. நம்முடைய சபைகள் ஜெபிக்கிற சபைகளாக, நம்முடைய சபைகள் துதிக்கிற சபைகளாய் மாறும்போது இருளின் அதிகாரங்களை வெளியாக்குவார், தேசத்திலே வெளிச்சத்தை கொண்டு வருவார், அறுவடை மிகுதியாகும், ஜனங்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இருக்கிற சபைகளுக்காக நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா கொஞ்ச நாள் ஆன பின்பு ஸ்டேடியத்தில் கூடி ஆராதிக்கிற நாட்கள் வரப்போகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா
பாஸ்டர் இங்க வந்துங்க, புல்பிட் உங்களை மறைக்குது பாஸ்டர், உங்களுடைய புல்பிட் உங்களை மறைக்குதான், நீங்க பிடி மண்ணு வந்து தயவு செய்து எல்லாம் கை தடி கத்திரிங்க. அப்படியே ஜெபம் செய்வோம், கண்களும் படி ஜெபம் செய்வோமா? எல்லாரும் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நேராக கரங்களை நீட்டி, ஆண்டவரே ஆவிக்குரிய தகப்பனாகிய பாஸ்டர் ராஜேந்திரத்தை ஆசீர்வதித்து அவர் மூலமாய் எங்களோடு கூட என்ன பேச இருக்கிறீங்களோ அதை பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம் சொல்லி எல்லா வாய்ப்பு ஜெபம் பண்ணுவோம், எல்லா வாய்ப்பு ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய தாசனை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம், அவர் எடுத்து உபயோகப்படுத்தும் அப்பா, இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. எல்லாம் கைத்தட்டி அன்போடு கூட உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் அதிக பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தேசத்தில் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய ஊழியன் முகாம் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உலகம் முழுவதிலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்ற இந்த சபையின் போதக, என்னை வரவேற்ற பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள், மேலும் என்னை கௌரவித்த ஊழியர்கள், உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வரவேற்பு என்பதும் மதிக்கிறது என்பதும் கனம் பண்ணுகிறது என்பதும் அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். ஒற்றி கொற்று கனம் பண்ண வேண்டும் என்பது அவசியம்தான். ஆனால் இன்றையோடு ஒரு தொப்பி வச்சு, ஒரு பொன்னாடையும் போத்தி, ஒரு கோலையும் கொடுத்து, முதல நாலு போடும் போட்டு இனி பெங்களூருக்கே வராத ஓடிப்போம். நமக்கு இன்னும் இது நாலாவது லேவியர் முகாம் தான், இன்னும் எத்தனை முகாம் நடத்தலாம்னு நினைக்கிறீங்க? வர வரைக்கும் நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப இல்ல, பத்தே முகாம் தான். மெட்ராஸ்ல அஞ்சு முகாம் தான், ஒரு முகாம் தான் முடிஞ்சிருக்கு, நாலு முகாம் தான். ஆனால் அவங்க பத்து முகாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கிறதுனால போகாத தேசங்களில் எல்லாம் போய் அஞ்சு அஞ்சு முகாமை நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரே இடத்துல பத்து முகாம் நடத்தினா டைம் இல்லை, வீட்டில் இருக்கிறதுக்கு டைம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, எப்போதும் கூட்டம் 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 தான். ஆகினால ஒரு பட்டணத்தில் அஞ்சு முகாம் போதும் அப்படின்னு. ஆனால் உங்கள் ஆசையில் பத்து முகாம் நடத்தலாம். பெங்களூருக்கு நான் பத்து முறை, இன்னும் ஆறு முறை வருவேன், ஆறு முறை கண்டிப்பாக வருவேன். ஆனால் இந்த ஆறு முறையிலையும் ஆறு குல்லா தேவையில்லை, ஒரே குல்லா போதும். ஆறு குல்லா கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? ஆறு துண்டு வேண்டாம், ஏன்னா நம்ம தங்கமெல்லாம் விரும்பாத ஆட்கள், இந்த தங்கத்தை கொண்டு போய் என்னத்தை பண்ண முடியும்? சரி, அதுக்கப்புறம் நீங்கள் கைப்படுவீங்கன்னு நினைக்கேன். பாஸ்டர் ஞானப்பிரகாசம் சொன்னார், என்னுடைய ஆவிக்குரிய தவப்பம் தவப்பம்னாரு, தவப்பம் சொன்னதை புள்ள கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஆகவே உண்மையிலேயே நமக்கு வரவேற்பு என்ன அப்படின்னா, இன்றைய பெந்தேகோஸ்தி உலகம் கத்தோலிக்க ஊழியருடைய உலகத்தை விட, சிஎஸ்ஐ ஐயர்மாருடைய உலகத்தை விட, உலகம் முழுவதிலும் பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் உலகம் பத்து மடங்கு எழுப்புதல் அடைந்திருக்கிறது. எங்கு போனாலும் பெந்தேகோஸ்தே ஊழியர்களுடைய எழுப்புதல் அவர்களை விட ரெண்டு மடங்கு அதிகமானதுனால நம்மளை பார்த்தே அவங்க ஆராதனைகளை மாத்திட்டே வராங்க. நம்ம பாட்டு அவங்களுக்கு ரொம்ப கவர்ச்சி ஆயிப்போச்சு, நம்ம சங்கீத வாசிப்பு அவங்களுக்கு ரொம்ப கவர்ச்சி ஆயிப்போச்சு, நம்ம பிரசங்கம் சாட்சிகள்லாம் கவர்ச்சி ஆயிப்போச்சு. அதனால அவங்க ஆராதனை முழுவதும் நம்ம ஆராதனை மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கு, நம்ம ஆராதனை மாதிரியே
பண்ணிட்டு இருக்கிறதால ஜனங்கள் அவங்கள பிரசங்கம் பண்ண விரும்பல, நம்மளை தான் விரும்புறாங்க. நம்ம போய் மேடையில நின்றுட்டா அந்த ஜனங்களுக்கு வருகிற ஆர்வத்தை பார்த்தா. நேற்று காலையில பாஸ்டர் யேசுவந்த் குமார் சர்ச்சில் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண பாருங்க. 2 மணி நேரத்துல வார்த்தைக்கு வார்த்தை ஜனங்கள் கைதட்டி உற்சாகப்பட்டது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு சபையை பாஸ்டர் யேசுவந்த் குமார் அவருடைய மனைவி பிள்ளைகள் சபையை ரொம்ப எழுப்புதலா வச்சிருக்காங்க. வசனத்தை வசனம் 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 அங்க ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. நேற்று இருந்த அந்த ஊழியத்தை அந்த ஆராதனையினுடைய பாட்டு டெம்போ, அந்த ஆராதனையுடைய பிரசங்க டெம்போ, நான் உள்ள வந்த உடனே நேற்று இருந்ததுல இருந்து இன்னைக்கு 25% தான் இருந்தது. நேற்று ஸ்கேல் ரொம்ப டாப், இன்றைக்கு ஸ்கேல் ரொம்ப லோ. ஏன்னா நம்ம எல்லாம் அடிக்கடி சோமண்ணி சோமண்ணியே டயர்டாயி, விசுவாசிகள் ரொம்ப உற்சாகம் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாஸ்டர் எழும்பலையா மணி 11 ஆச்சேன்னு சொல்லக்கூடிய நிலைமை வரப்போ. விசுவாசிகள் ரொம்ப எழுப்புதல் ஆகிட்டு இருக்காங்க. ஊழியர்கள் எழுப்புதலுக்கு ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களை விட 1000 மடங்கு எழுப்புதலுக்குள்ள ஆகி ஒன்றும் நடக்காததுனால எழுதுதானா. நம்மளும் எத்தனை கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம நினைக்கிறபடியும் பிரசங்க கேட்கற மாதிரியும் 10-1 கூட நடக்கிற மாதிரி தெரியலையே. இருந்தது இருந்தது மாதிரி தானே என்ன செய்யுது இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் நிதானமாகவே போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விசுவாசிகளுக்கு அப்படி இல்லை. நம்ம ஜபம் பண்ண ஜபம் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்களை கருத்துல வல்லமையா உபயோகப்படுத்துறதுனால எங்க பாஸ்டர் ஜபம் பண்ணி விட்டார், இந்த உலகத்துல எங்களை கருத்துல அற்புதமாகவே வச்சிருக்கிறார் சொல்லி அவங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அக்கினி கண்டமா வாராங்க. நம்ம 24 மணி நேரமும் உலகம் தெரியாம ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிறதுனால வெயிலுக்கு போனாதான் நினை யாரும் என்ன செய்யும் தெரியும். நம்ம விசுவாசிகள்லாம் 6 நாள் வெயிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்க வராங்க, நினலுக்கு வராங்க. நம்ம 24 மணி நேரமும் 7 நாளும் 30 நாளும் 365 நாளும் நினல்லே இருக்கிறதுனால நினலில் அரும நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க தெரியும். நினையின் அருமை தெரியல. அதனால நான் சொல்றேன் கேளுங்க, நம்மளை பார்க்கலும் விசுவாசிகள் ரொம்ப எழுப்புதல் ஆனவன் சொல்ல முடியாது. நம்ம 24 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கோம், அவன் வாரத்தில் 1 நாள் 2 மணி நேரம் மட்டும்தான் அவன் வாரம். அதனால அவங்களுக்கு நம்ம எழுப்புதலை உண்டாக்குறோம். அவங்க எந்த விதத்திலும் நம்மளை தாண்டி வளர்ச்சி அடையவே முடியாது. நம்ம தூங்கினாலும் ஒரு சொப்பனம் வருது, நம்ம பைபிளை திருப்பின உடனே 4 பிரசங்கம் எல்லாம் வருது. ஒரு ஆளை பார்த்த உடனே அந்த ஆளை பத்தி எல்லாமே நமக்கு ஹிஸ்டரி போற நம்ம மனசுல செய்யறது வந்துருது, வெளிப்பாடுகள் போற வந்துருது. நம்மள ஆண்டவர் விசேஷமா என்ன செஞ்சார் சொல்லுங்க, அழைச்சிருக்கா விசேஷமான முறையில கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் 2 கையை வைத்தாலே சொல்லுங்க. எனக்கு இந்த மானிட்டர்ல சத்தம் வரல, எங்கோ இருக்கணும், எங்கேயோ பேசின மாதிரி மானிட்டர்ல சத்தம். இங்கே கூட்டி வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 15 17 வாசிங்கள். 2 நாளாகமும் 20:15-17 2 நாளாகமும் இல்ல ஆதியாகமத்தில் தேடனா எப்படி, 2 நாளாகமத்தை வெளிப்படுத்தல தேடனா எப்படி, 2 நாளாகமும் 20 அதிகாரம் 15-17 இந்த வசனத்தை வாசித்து உங்கள் மத்தியில இருக்கிற வாலிபனுக்கு சந்தோஷம் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மத்தியில கிருபைநாதன் என்ற ஒரு வாலிபன் என்றார், அவருடைய அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அருமைராஜ் மணிவிலாஸ் முட்டாய். அவர் முட்டாய் சாப்பிட்டு தான் அப்படி இருந்தார் சின்ன வயசுலேருந்தே, முட்டாய் கடலை முட்டாய்.
அவங்க அப்பா ரொம்ப என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். அதனால அவர் மறிச்சு போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. பெங்களூர்ல ஒரு வாலிபனை, துடி துடித்த வாலிபனை, பெரிய ஆட்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவனாக செலக்ட் பண்ணாம ஒரு வாலிபனாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணும் போது, பெங்களூர் நிறைய வாலிபர்கள் எனக்கு நல்ல தெரியும், ஆனா ஆவியானவர் இவரை தான் எனக்கு சொன்னார், இல்லையா? ஆகினால அவர் இப்ப 4வது லேவியர் முகாம சிறப்பான முறையில பெரியவர்களுக்கு அடங்கியிருந்து கீழ்ப்படிந்து பெரியவர்கள் சொல்படி இந்த லேவியர் முகாம அவர் ஒழுங்கு பண்ணியிருப்பதை குறித்து நான் அதிக பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. மனைவியும் அவருக்கு ரொம்ப ஒத்துழைக்கிறார்கள். இந்த வசனம் உமக்கு பிரயோஜனமாயிருப்பதாக. நீர் எதற்கும் பயப்பட வேண்டாம். எதற்கும் என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க? பயப்பட வேண்டாம். சரி, கர்த்தருடைய வழிகளில் யோசபாத் தைரியம் கொள்வதற்காக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனையும் அவனுடைய ராஜ்ய பாரத்தையும் அவனுடைய ஆட்களையும் பயப்படாதே என்று சொல்கிறார். ஊழிய காரணத்துக்கும் அடிக்கடி பயப்படாதே என்ற வார்த்தை நமக்கு அவசியம்தான், அல்லேலூயா. நானும் 47.5 வருஷம் ஊழியம் செய்கிறேன். 47 வருஷம் முடிஞ்சாச்சு. 47.5 வருஷம், இன்னும் 2.5 வருஷமானா 50வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட போறோம். இந்த 47.5 வருஷம், 47 வருஷத்துல அடிக்கடி கர்த்தர் என்னை பயப்படாதே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த சத்தத்தை நான் கேட்டேன், பயம் என்னை விட்டு நீங்கியது, இன்னமும் எனக்கு தைரியம் வந்திருக்கிறது. நான் உங்கள் மத்தியிலே இப்பொழுது இவ்வளவு தைரியமாயிருக்கிறேன் என்று சொன்னால் தேவன் என்னை தைரியப்படுத்திருக்கிறார். என்னுடைய மனைவி என்னை தைரியப்படுத்தவில்லை, என்னுடைய மக்கள் என்னை தைரியப்படுத்தவில்லை, என் படிப்பு, என் ஜாதி, என் பணம் என்னை தைரியப்படுத்தவில்லை. உங்களுக்கு முன்னே நான் மிகவும் தைரியம் உள்ளவனாய் இருப்பதற்கு காரணம், என் சரீரத்தையும் என் ஆத்மாவையும் என் ஆவியையும் ஒரே ஒருவர் தைரியப்படுத்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய ரட்சகர் ஆகியத்திற்கு அழைத்தது முதல் இதுவரையும் சோர்ந்து போகாமல் தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை வசனம் என்றே பிரசங்கிப்பதற்கும், உபதேசத்தை உபதேசம் என்றே பிரசங்கிப்பதற்கும், பெந்தெகோஸ்தே என்று பிரசங்கிப்பதற்கும் தேவன் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் தான் பயப்படாதே என்று சொல்லி அந்த தைரியத்தை ஒவ்வொரு வினாடியும் எனக்கு தந்து கொண்டே. அல்லேலூயா. அதுபோல நீங்களும் இந்த லேவியர் முகாமிலே இவ்வளவு சந்தோஷமாய் வந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்களை அழைத்தது முதல் இதுவரையும், மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னை அழைத்த தேவன், உன்னை கைவிடவில்லை என்று அடிக்கடி நம்மை பார்த்து பேசினதினால் தான் இந்த நாற்காலிலே இவ்வளவு தைரியமாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு இருக்கிற தைரியம் பாண்டா மிருகத்தின் தைரியத்தை விட அதிகம். நமக்கு இருக்கிற தைரியம் சிங்கத்தின் தைரியத்தை விட அதிகம். தப்பு செய்கிற விசுவாசிய சீதம் சீறி ஒரு பார்வை பார்த்தா அவன் தொடங்க அடிக்கிறான். ஏன்? நம்ம அந்த மூஞ்சிதான், அந்த முகம்தான். ஆனா ஆண்டவர் அவங்க நம்ம முகத்தை பார்த்த உடனே சிங்க முகமா மாத்திருந்தேன். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசின உடனே ஆட்டுக்குட்டி மாதிரி தலையை கிட போட்டுருக்கான். ஆட்டுக்குட்டிய மாதிரி கீழே தலையை போட்டுறான். எவ்வளவு பெரிய குவாலியாத்தா இருந்தாலும் சரிதான், சாதாரண படிப்பறிவு இல்லாத பெத்த கோச பிரசங்கி பைபிள் தூக்கிட்டு ஒரு கிழிஞ்ச வேட்டி ஒரு கிழிஞ்ச ஜிப்பா போட்டுக்கிட்டு தோத்திரம் 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 அவன் பயந்து ஏறிடு. நமக்கு இருக்கிற அந்த தைரியம் காண்டா மிருகத்தையே கலக்குது, சிங்கத்தையே சீர வைக்காம தணிக்குது, கோலியாத்த கொல்லுது. அதே சமயத்துல அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுங்கி போகவும் உர சொல்லாம தாழ்ந்து போகவும் அந்த அபிஷேகம் நமக்கு தைரியத்தை தரும். ஆகவே இங்க இருக்கிற யாராவது கோழைகளாக வரவில்லை, நாம் அனைவரும் தைரியசாலிகளாக வந்திருக்கிறோம்.
இந்த லேவியர் முகாமில் யாராவது கோழை வந்திருந்தால் எலிமினல்லுங்க போகும். ஏ கோழை, யாராவது கோழை வந்திருந்தால் எலிமினல்லுங்க, யாரும் இல்லை. இயேசு அழைத்த வீரர்களாகிய ஆவிக்குரிய படை வீரர்களாக படை படைகளின் சேனையின் தலைவர்களாக தேவன் நம்மை அழைத்து இந்த லேவியர் முகாமிலே இவ்வளவு முகப்பிரகாசத்தோடு நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நமக்கு நம்மை அறியாமலே தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அப்பாவை பார்த்தா நமக்கு இருக்கிற தைரியத்துக்கும் நம்ம அப்பனுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம பெத்த அம்மாவை பார்த்தா நம்ம அம்மாவுக்கும் அந்த அம்மா பெத்தெடுத்த நமக்கும் சம்பந்தமே சொல்லுங்களேன், சம்பந்தமே இல்லை. நம்ம ஜாதி, நம்முடைய கோத்திரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய கோத்திரத்தெல்லாம் பார்த்தா நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பொருத்தமே சாணி குறக்கத்தான் பொருத்தம். நம்மளை கொஞ்சம் பழைய பேக்ரவுண்ட சிந்திச்சு பார்த்தா எரும மாட்டு சாணி கூட பிறக்கிறதுக்கு நமக்கு லாய்க்கு இல்லை, பன்னி சாணியை தான் பிறக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் நம்ம பெரிய ஆளு, நம்ம நினைக்கிறோம் ஓ நான் கொஞ்சம் பெரிய ஆளு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாரும் நீங்க நினைக்கிறதுக்கு நீங்க பெரிய ஆள் இல்லை. நம்ம பெரிய ஆளு தான் இயேசு நம்மை பெரியவங்களாக உயர்த்திருக்க, இயேசுதான் நம்மளை பெரியவங்களாக உயர்த்திருக்கார். இல்லையா, இயேசுதான் நம்மளை பெரியவங்களா உயர்த்திருக்கிறாருன்னு சொல்றவங்களா ரெண்டு கையோ ஜல்லே சொல்லுங்க பாப்போம். இயேசுதான் என்னை பெரியவன் ஆக்கி இருக்கிறாருன்னு சொல்றவங்களா கை தட்டுங்க பாப்போம். இயேசுதான் நம்மளை பெரியவன் ஆக்கி இருக்காரு. அப்ப யோசபாத்த பெரியவன் ஆக்கினது யாரு? தேவன். யோசபாத்த பெரியவன் ஆக்கினது யாரு? தேவன். யோசபாத்த தேவன் தான் பெரியவன் ஆக்கினார். ஆனால் தேவனால் யோசபாத்து எப்படி ஆனான்? பெரியவனானான். அதனால வசனம் சொல்லுது, ரெண்டு நாளாகமும் 17:6 வாசிங்க. ரெண்டு நாளாகமும் 17:6 வசனம் வாசிங்க மாட்டீங்களா? இன்றைக்கு நான் ரொம்ப ஆற வாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பைபிள் ஸ்டடிக்கு ரொம்ப இடம் கொடுப்பேன். ரெண்டு நாளாகவும் 17:6 யாரா சத்தமா வாசிங்க, அவருக்கு தொண்டை கட்டி இருக்கு. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது போதும். கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் என்ன கொண்டதான் சொல்லுங்க எல்லாரும். நீங்க கர்நாடகா ஸ்டேட்ல எந்த கிராமத்திலேயோ எந்த பட்டணத்திலேயோ ஏழை ஜனங்களுக்கு 1000 வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதுல உற்சாகப்படாண்டா. நமக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், நம்முடைய இயேசுவும் இயேசு நம்ம கையில தந்த பைபிளும் போதும். வேற எதுலையும் இந்த ஊழியக்காரன் தலையிடவே விடாது. அல்லேலூயா. நம்ம வேலை மீன் பிடிக்கிற வேலை மட்டும்தான், வேற எந்த வேலையும் நினைச்சப்படாது செய்யப்படாது. இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாருடைய வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்குன்னு நினைக்கேன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க ராத்திரி பவுலும் கம்ப்யூட்டர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டா ஜெராக்ஸ் மிஷின் பக்கத்துல இருக்கும், ஸ்கேனிங் மிஷின் பக்கத்துல இருக்கும், கம்ப்யூட்டர்ல போட்டா ஒரு லெட்டர் அங்க வந்து வரும். ஏன்னா நம்ம இமெயில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, உலகம் முழுவதுக்கும் உங்க இமெயில் நல்லா தெரியும். அந்த இமெயிலுக்கு நமக்கு, நம்ம இமெயிலுக்கு ஒரு லெட்டர். உங்களுக்கு இன்னும் 24 நேரத்துக்குள்ளே இந்திய பணத்துக்கு 1000 கோடியை நாங்கள் ஜாங்ஷன் பண்ண ஆயத்தமா இருக்கின்றோம். உடனே இவன் இமெயில சிராக்ஸ் காப்பியில் எடுத்து உடனே எடுத்து கொண்டு முழங்கல் போட்டு, கர்த்தாவே இன் இரவு பகல் பண்ண ஜபத்தை கேட்டதற்காக ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 1000 கோடி ரூபாயை இந்த 24 மணி நேரத்திற்குள்ளே எனக்கு அனுப்புவதாக ஒருவன் கடிதம் எழுதியிருக்கிறான், என் ஜபம் கேட்டதற்காக ஒரு ஸ்தோத்திரம். உன்னை பூமியில வைக்கலாமா?
உன் கம்ப்யூட்டர்ல எத்தனை எத்தனை லட்சம் கோடி எத்தனை ஆயிரம் கோடி வருதுன்னு சொன்னாலும் அதை கிழிச்சு துறப்போடு. அந்த பணம் நமக்கு வேண்டாம். பைபிளும் இயேசுவும் நமக்கு போகும். என்ன கை தட்ட மாட்டீங்க? என்ன ஏன்னா ஏன் கை தட்டலன்னா அநேக கம்ப்யூட்டர்ல இருந்தே பழக்கம். கம்ப்யூட்டர்ல இருந்துட்டே பழகி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி. இந்த இந்திய பெந்த கோஷ ஊழியக்காரங்களை ஏமாற்றுவதற்குரிய அகில உலக லெவல்ல அநேகர் தலையெடுத்திருக்காங்க. இந்த லேவியர் முகாமில் திட்டவட்டமா சொல்றேன், அப்படிப்பட்ட இமெயில் வந்ததுன்னா எடுத்து கிழிச்சு தூர ஒரு நாலு துப்பு துப்பி தலைய நாலு சுத்து சுத்தி நீ எங்க பக்கமே விடாது வரப்படாது. ஏசு எங்களுக்கு ஐஸ்வர்யவா, எங்கள் வேதம் எங்களுக்கு ஐஸ்வர்யம், எங்கள் ரட்சிப்பு எங்களுக்கு ஐஸ்வர்யம், எங்கள் ஞானசார எங்களுக்கு ஐஸ்வர்யம், எங்கள் அபிஷேகம் எங்களுக்கு ஐஸ்வர்யம், தேவன் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு ஐஸ்வர்யம், தேவன் எங்களுக்கு தந்த ஊழியம் ஐஸ்வர்யம். இந்த நிலைக்கு தேவன் எங்களை ஆளாக்கி இருப்பது தேவனுடைய ஐஸ்வர்யம். இங்க இருக்கிற ஒருத்தனாவது ஏழை கிடையாது, எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள். டாடா பெர்லாவுக்கு காய்ச்ச வந்தா நம்ம தான் போய் ஜோமன். ரிலையன்ஸ் முதலாளிக்கு வைத்த வலி வந்தா நம்ம தான் போய் ஜோமன். மன்மோகன் சிங் தலைவலி வந்தா நம்ம தான் போய் ஜோமன். நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு காய்ச்ச வந்தா நம்ம தான் போய் ஜோமன். அல்லேலூயா. கர்நாடகா முதலமைச்சருக்கு காய்ச்ச வந்தா நம்ம தான் போய் ஜோமன். அந்த அளவுக்கு பெரிய பெரிய தேச தலைவர்களுக்கு தலைமையில கை வச்சு ஜோமன கூடிய நல்ல அபிஷேகத்தை, ராஜ அபிஷேகத்தை, ராஜரீக அபிஷேகத்தை, ராஜ அபிஷேகத்தை, ராஜரீக அபிஷேகத்தை சாதாரண இந்த பொய் இமையில ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நீ மிரண்டு உருண்டு கண்ணை உருட்டிக்கிட்டு. நமக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம், சாதாரண அபிஷேகம். நான் வந்து ரொம்ப பெரிய பணக்கார வீட்டில், பெரிய டாடா பெர்லா மாதிரி பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவன் சொல்ல முடியாது. கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், இந்த மீடியம் ஃபேமிலி, மீடியம் ஃபேமிலியில் பிறந்தவன். பணம்னா என்னென்னு தெரியும், சொத்துன்னா என்னென்னு தெரியும், வருமானம்னா என்னென்னு தெரியும். ஆனா என்னுடைய 17வது வயதுல இயேசுவை ரட்சித்தார், கர்த்தரனை மகத்துவமான சேவைக்கு என்ன செய்தார், அழைத்தார். 17 வயதுல கர்த்தரனை அழைத்த போது நான் மறுப்பு சொல்லாமல் ஊழியத்திற்கு வந்தேன். இந்த 47 வருஷமாய் ஏன்பா என்னை ஊழியத்துக்கு அழைச்சேர்னு இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை. ஏன் ஏன் இந்த ஊழியத்துக்கு என்னை அழைச்சேரு அப்படின்னு கேட்டதில்லை. ஏன் ஏன் இந்த ஊழியத்துக்கு அழைச்சேர்னு கேட்கறதுக்குரிய ஆபத்தான சூழ்நிலைமை எல்லாம் எத்தனையோ முறை நினைச்சிருக்கு வந்திருக்கு. ஆனாலும் நான் கேட்கல. ஏன் தெரியுமா? எனக்கு வந்த சூழ்நிலைமை சோதனைகளை பார்க்கலாம், என் தேவன் என்னிலே அதை விட பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட பெரியவராக இருக்கிறார். அதனாலே அவருடைய ஊழியத்திலே என் மாமிசமும் என் ஆவியும் என் ஆத்மாவும் இன்றைக்கும் உற்சாகம் கொண்டே இருக்கிறது. நான் இப்பொழுது வயசு 64 ஆனாலும் 24 வயசு வாலிபனுக்குரிய உற்சாகத்தில் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கேன். உங்களுக்கு பொறாமையா இருக்கும். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா. 64 வயசு ஒரு ஊழியக்காரன் 17 வயசுல ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷமா ஏயா என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருந்து கேட்காம என்ன செய்யாம சொல்லுங்களேன் கேட்காம உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியா இந்த 47 வருஷமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை டீல் பண்றேன். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை டீல் பண்றேன். ஐ அம் நாட் புவர் மேன். கோடிக்கணக்கான பணத்தை ஸ்தாபனத்துக்கு கேன் பண்ற உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். லட்சக்கணக்கான ஜனங்களோடு இருக்கேன்.
பெரிய நிர்வாகத்தில் ஒரு தலைவனாக இருக்கேன். நான் வந்து ஒரு சாதாரண ஆளுன்னு நான் என்னை நினைக்கல, என்ன செய்யல நினைக்கல. ஆனா எனக்கு அல்லாத ஒன்றை இதுவரைக்கும் நான் தொட்டதும் இல்லை, எடுத்ததும் இல்லை, ஒரு டீ வாங்கி குடிச்சதும் இல்லை, இன்னொரு பாசையில சொன்னா அனுபவிச்சதும் இல்லை. விளங்கலையோ? இது மட்டும் விளங்காது, இதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, என்ன உண்டு? பெந்தேகோஸ்காரன், பெந்தேகோஸ் ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியத்தில் உற்சாகம் கொள்ளணுமே ஒழிய பணம் வந்த உடனே பண உற்சாகம் வரப்படாது. பெண்கள் நிறைய சூழ்ந்து வந்த உடனே பெண் உற்சாகம் வரப்படாது. சில பிரசங்கமார்களுக்கு பெண்கள் நிறைய வந்துட்டா தனிய பிரசங்கம் பண்ணும், அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? சொல்லுகிற பெண் உற்சாகம். முதலாவது என்ன உற்சாகம்? முதல்ல என்ன உற்சாகம் தானே சொன்னேன், முதல்ல என்ன உற்சாகம்? பண உற்சாகம். ரெண்டாவது என்ன உற்சாகம்? பெண் உற்சாகம். சிஸ்டர் ஹவ் ஆர் யூ? ஹலோ, ஐ வெரி ஹாப்பி அபவுட் யூ. உன் கோன் அழுத்து அடுப்பில் உண்டு, இப்படி பேசி பேசினா கெட்டே போன. நீ சாதாரண கன்னடம் பேசினா போதும், சாதாரண தமிழ் பேசினா போதும் போதும், ஆங்கிலம் பேச தேவைப்படும் போது நான் பேசுற மாதிரி நீ பேசு, நான் ஆங்கிலம் பேசுற மாதிரி நீ பேசினா போதும், அதுக்கு மேல பேசண்டா. அல்லேலூயா. ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்காக சோத்துறோம், ஆங்கிலம் தெரியாதவங்க என்னை மாதிரி சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. 1976 கன்னியாகுமரியில் டபிள்யூ ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நாலு நாள் என்னை கன்வென்ஷன் கூப்பிட்டார். அவர் ஹி வாஸ் எ சீனியர் மோஸ்ட் பாஸ்டர். அவருடைய கன்வென்ஷன் என்னை அழைத்தார். நான் நாலு நாள் பிரசங்கம் பண்ணேன். அவருக்கு முன்னால் நான் ஒரு குட்டி பிரசங்க, சின்ன பையன், அவர் கன்னியாகுமரியில் பெரிய ஆள். நாலு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஐயா, நான் வீட்டுக்கு வரல, காணிக்கெல்லாம் வாங்கலாம் போறேன்னு. இல்லையா, உங்களுக்காக ஒரு ஜோம் பண்ணு, நீ எங்களுக்காக ஜோம் பண்ணு, தப்பி வாங்கினார். வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போன ஒரு சின்ன கவரை தந்தார். ஜோம் பண்ணேன், திரும்பி அவர் கையில் கொடுத்தேன், வாங்கிட்டார். வாங்கிட்டு திரும்ப முழங்கல் போட சொன்னாரு, நான் முழங்கல் போட்டேன். தலைமையில கை வச்சார், மகனே நீ உலகம் முழுதும் போவாய், என் கருத்துல வல்லமையை உபயோகப்படுவாய், நான் உலக முழுதும் உன்னை கொண்டு போய் என் வல்லமையான கரத்தில் உபயோகப்படுத்துவேன் என்று திரும்ப தெரிஞ்சு சொல்லுதார். எனக்கு பரியாசமும் சின்னமா இருக்கு, ஏபிசிடி ஓரளவு தெரியாது நமக்கு, ஆங்கிலமே பேச தெரியாது. நான் ஒரு தமிழ் வித்வான், தமிழ் தான் நல்லா பேசுவேன், உலகம் முழுவதும் போனா ஆங்கிலம் தேவையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஏன் உள்ளத்துல பரியாசமா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, ஏய் கேள்வி பண்ணாத, மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, நம்ம சாராளை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவரே நீ என்னை நகைத்தாய். அவர் சொல்றா, நான் நகைக்கவில்லை. சாராள் போய் சொல்றா, சாராள் நகைத்தது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சாராள் நகைத்தது கர்த்தருக்கு, உள்ளத்தின் ஆழத்துல சாராள் நகைத்தாள், வாயை திறந்து சத்தமா சொல்லல, நகைத்ததும் கர்த்தருக்கு என்ன செய்யும் சொல்லுங்கண்ண. இப்ப நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதுக்காக நீங்க வாயை திறந்து சத்தமா அல்லேலூயா பாஸ்டரா சேந்தரன் அவர்கள் அப்படின்னு சொல்லண்டா. என்னை பத்தி பாசிட்டிவா நினைச்சதும் கர்த்தருக்கு தெரியும், நெகட்டிவா நினைச்சதும் கர்த்தருக்கு தெரியும். ஒருத்தருங்க ஏமாத்த முடியாது, ஒருவர் ஏமாத்தப்பட முடியாத இடத்துல வந்து நினைச்சிருக்கோம், உட்கார்ந்து இருக்கோம். அல்லேலூயா. மரியா சாரா சொல்லுதா, நான் உண்மை மரியா, உண்மை நான் பரியாசம் பண்ணல. இல்லை நீ பரியாசம் பண்ணினாய், கர்த்தர் திட்டவட்டம். இல்லை நீ பரியாசம் பண்ணினாய்ன்னு சொன்ன பிறகும் பரியாசம் பண்ண வைக்காக உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் குழந்தை கொடுத்துட்ட. நம்ம பரியாசம் பண்ணனாலும் கர்த்தர் அவர் வாக்கு பண்ணதான் தந்துகிட்டு இருக்காங்க. லைன் மாறாம வந்துகிட்டு இருக்கவர் உலகத்துல ஒரே ஒருவர் தான், அவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு. இவ்வளவுதானாக்கும் அல்லே இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு ரெண்டு கை வைத்து அல்ல சொல்ல வேண்டாமா? 2000 வருஷமா அல்லது மனுக்குள்ள உண்டாக்கப்பட்டிருந்து இதுவரையும் மனித காரியத்திலே வயலேஷன் இல்லாமல் வலது
வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அவர் கோட்டை ஒழுங்க வருவர் ஒரே ஒருவர் தான், அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப மனசுல பரியாசம், அவர் கையை எடுத்துட்டார், நான் எழும்பிட்டேன், ஐயா போயிட்டு வரேன்னு முத்தம் போட்டாரு, வந்துட்டேன். 83 தான் சொல்லியிருக்காரு, 4-7 வருஷம் தான் ஆச்சு. 7 வருஷத்துக்குள்ள ஒரு லெட்டர் வருது, நீங்க வெளிநாட்டுக்கு வரணும். நான் சொன்னேன் வெளிநாட்டுக்கு வரல, எனக்கு வரலன்னு அவர் கேட்கற லெட்டர் தான். இப்ப இமெயில் எல்லாம் வந்திருக்கு, இமெயில் எல்லாம் வந்திருக்கு. இப்ப அப்பா இமெயில் எல்லாம் கிடையாது. அப்போ எழுதுங்க, இல்ல நீ லாங்குவேஜ் ஆயிட்டாலும் பரவாயில்ல, நீ வரணும், எனக்கு 2 டிக்கெட் வேணும், நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் வெளிநாட்டுக்கு, யாராவது டிக்கெட் கொடுத்தா தான் போறது. டிக்கெட் மட்டும் கொடுத்து உல்லாச பிரயாணத்தை கொடுத்தா போறது இல்லை, டிக்கெட் கொடுக்கணும், ப்ரோக்ராம் தரணும், அதுக்குரிய வால் போஸ்ட் நோட்டீஸ் எல்லாம் எனக்கு அனுப்பணும், ப்ரோக்ராம் நச்சுன்னு இருக்கணும். ஒரு நாள் காலையில் கூட சும்மா இருக்கக்கூடாது, ராத்திரி கூட சும்மா இருக்கக்கூடாது, டெய்லி 2 ப்ரோக்ராம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் தின்னுட்டு தின்னுட்டு வீட்டில் படுத்து படுத்து எந்திரிக்க முடியாது, ஏன்னா இந்தியாவில் எனக்கு ஊழியம் நிறையா இருக்கு. என்ன இல்லையா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசம் பண்ணிட்டு ராத்திரி பிரசம் பண்ணிட்டு திங்கக்கிழமை கூட்டம் இல்லைன்னா மறு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆளுக்கு நானே ஃபோன் பண்ணி, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படியா, எங்கேருந்து வந்திருக்கீங்களோ, உங்கள் பேர் ராஜேந்திரங்க அப்படியா, நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை சும்மா தான் இருக்கோங்க, எங்கே இருக்கிய, இன்னார் வீட்டில் இருக்கோங்க, நான் உங்கள் சபையில் பேசலாம்னு நினைக்கேன், இங்கே நிறைய பேர் புக்காயிருக்கு, நீங்களும் வாங்க ஒரு 5 நிமிஷம் பேசுங்களேன், இப்படிலாம் போக மாட்டேன். என்ன இல்லை இல்லையோ. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்றும் வெளிநாட்டுக்கு போகலங்கிறது தெரியுது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து 1-2 தான் இருக்கு, அது மட்டும்தான் திருக்கி, மீது ஒன்றும் திருக்க மாட்டேங்குது. வெளிநாட்டுக்கு போனா தான் நம்ம ஆட்கள்லாம் அங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். போனா தான் தெரியும் கர்த்தருக்கு சித்தமானா, கர்த்தர் உங்களுக்கு தரத்தான் போறாரு, நீங்க போகத்தான் போறீங்க, என்னைய மாதிரியே போனோம். வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் கூட சும்மா காலையே இருக்கக்கூடாது, சாயந்தரமும் இருக்கக்கூடாது, எப்போதும் சுறுசுறுப்பா ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குரிய அமைப்பு வந்து அதுக்குரிய கடிதங்கள் வந்த பிறகு தான் நீங்க போகணும், அதுக்கு இடையில போக கூடாது. சரி நான் கேட்டேன், இல்ல ப்ரோக்ராமுக்கு சரி டிக்கெட் அனுப்பிடுவோம், எத்தனை டிக்கெட் அனுப்புறோம், எத்தனை மாசம், 90 நாள் வேண்டாம், 40 நாள் கூட இருக்க முடியாது இந்த ப்ரோக்ராம், இல்ல கண்டிப்பா இருக்கணும், 90 நாள் நீங்க காலையிலையும் சாயந்தரம் கூட்டணும் கூட முடியுமா, முடியும், முடிச்சாச்சு, 90 நாளுக்குரிய ப்ரோக்ராம் வந்துடுச்சு, டிக்கெட் வந்துடுச்சு, அவளும் வந்துடுச்சு, நானும் என் அசிஸ்டண்ட்டும் போகிறோம், போய் 19 மணி நேரம் இந்தியாவிலேருந்து டெல்லியிலேருந்து 19 மணி நேரம் போய் இந்த தேசத்தில் இறங்கினோம். ஒரு குரூப்பே எங்களுக்கு காத்திருந்துச்சு, போனோம் மீட்டிங்கில், டெய்லி மீட்டிங் தான், அந்த ராஜ வரவேற்பு தான். அப்பந்தான் அந்த 7 பாஸ்டர் சொன்ன தீர்க்க தரிசனம் கர்த்தர் எழுத்தின்படி நிறைவேறினது அப்பந்தான். நாளை கழித்து வரப்போதும் அந்த காலத்தை எழுப்பதில்லை, ஒரு ஆள் செத்து போனா டாக்டர் வந்து
மிகவும் சிறப்பானது. கிரேக்க சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணி கொண்டிருந்த காலத்துல மருத்துவத்தில் ரொம்ப லீடிங்ல இருந்தவங்க. அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் 50 பேருக்கு ஒரு மருத்துவன் வச்சிருந்தான், 50 பொது ஜனங்களுக்கு ஒரு மருத்துவன். அந்த ரேங்குக்கு இந்திய கவர்மெண்ட் வரணும்னா இன்னும் 1500 வருஷம் ஆகும். இந்தியாவில் 50 இந்தியனுக்கு ஒரு MBBS டாக்டர் மாசம் 25,000 சம்பளம் கொடுத்து 50 பேருக்கு ஒரு டாக்டர் என்ற நிலை இந்தியாவுக்கு என்னைக்கு வரும்? நம்ம வாயில மண்ணு விழுந்த அன்னைக்கு தான் வரும். என்னைக்கு வரும்? கிரேக்க சாம்ராஜ்யம் கவனிங்க, கிரேக்க சாம்ராஜ்யம் சரித்திரம் படிச்சவங்க, சரித்திரம் படிச்சவங்களுக்கு நல்லா புரியும். கிரேக்க சாம்ராஜ்யம் 50 பேருக்கு ஒரு மருத்துவனை வச்சிருந்தான். கிரேக்க சாம்ராஜ்யம் கவிழ்ந்து ரோம சாம்ராஜ்யம் வந்த பிறகுதான் கிரேக்க சாம்ராஜ்யம் வைத்திருக்கிற அந்த அமைப்பு எக்ஸ்பென்சிவ், அது ரொம்ப செலவு, அரசாங்கத்திற்கு ரொம்ப செலவு எழுத்து விடக்கூடிய ஒன்று, அதனால 100 பேருக்கு ஒரு மருத்துவனா மாத்து அப்படின்னா. ரோம சாம்ராஜ்யம் வந்த உடனே 50-100 ஆக்கணும், அடுத்த ராயன் வந்தா 200 ஆக்கணும், அடுத்த ராயன் வந்தா 300 ஆக்கணும், நீரோ ராயன் வந்தா 1000 பேருக்கு ஒரு மருத்துவன். நீரோ ராயன் வந்து 1000 பேருக்கு ஒருவன் என்று சொன்ன ரீதியில தான் ஜனங்கள், ஜனங்களை பத்தியே கவலைப்படாம பெண்களோடே உருண்டு 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 செத்தே போனா அழிஞ்சே போனா செத்தே போனா சொல்லுங்களேன் அழிஞ்சே போனா. ஆகவே ரோம சாம்ராஜ்யத்தில் 100 பேருக்கு ஒரு மருத்துவன் இருந்த காலம் அப்போ, 100 பேருக்கு ஒரு மருத்துவன். அந்த மருத்துவனை வந்து செத்து போனான்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஊழியக்காரன் போய் செத்து போனான்னு கன்ஃபார்ம் பண்ணும் ஆதி பெந்த கோஷ சபையில். ஆதி பெந்த கோஷ சபையில 100 பேருக்கு ஒரு மருத்துவனா இருந்தாலும் சபை விசுவாசி ஒரு ஆள் செத்து போனா, செத்து போனா கட்டுரை ராஜ்யத்துக்கு போயிட்டான்னு சொல்ல வேண்டியது யாரு? யாரு? ஊழியக்காரன். இப்போ நம்ம ஊழியக்காரங்க செத்து போன ஆள் இல்லையும், செத்து போன ஆள் தலைமையில கை வச்சு வெளியே அந்த மூக்கு விடுத்தவன் உயிரோடு எழுப்பி வந்து என்னதான் ஆக போறான்? ஏன் அந்த ஆளை உயிரோடு எழுப்ப போற? செத்தவன் ஒருத்தனாவது உயிரோடு வரப்படாது. உயிரோடு செத்தவனா இருக்கான இவனை மட்டும் ரட்சிப்புகள் வழி நடத்தினா போதும். என்ன கை கட்டப்பட்ட உயிரோட கவனிங்க, உயிரோடு நடமாடும் பிரேதமா அலைதானே குடிகார பேலா, கொள்ளக்கார பேலா, விபச்சாரியா, விபச்சாரனா, குழுத்தரமானவனா, கேவலமானவனா, மனைவி அடிக்கிறவனா? உலகத்தான் மட்டுமா மனைவி அடிக்கும்? புருஷன் அடிக்கிறவளா? இந்த 2-3 அடிக்கிற கதை வந்துடும். புருஷன் அடிக்கிறவளா? தேசம் மாறி போச்சு, தேசம் என்ன செய்து போச்சு சொல்லுங்க. நம்ம வேற எதிலுமே உற்சாகப்பட வேண்டாம். நம்ம உள்ளத்துல வசனம் பேசணும், வசனம் பேசணும், வசனம் பேசணும், வசனம் பேசணும். அந்த உற்சாகம் மட்டும் இருந்தா போதும். நம்ம உள்ளத்துல எப்போதும் என்ன வரணும் சொல்லுங்க, சொல்லுங்களேன். ஏன்னா நான் செகண்ட் செட்டு தானே பெந்த கோஸில், அவங்க ஃபர்ஸ்ட் செட்டு நான் செகண்ட் செட்டு, நீங்கள் எத்தனாவது செட்டு நான் சொல்ல தெரியுமா? எனக்கு சொல்ல தெரியாது லேவியா. பெந்த கோஸ் உலகத்தில் இப்போ 20 நூற்றாண்டு எழுப்புதலில் கர்த்தர் என்ன 2 பெட்ஜாக வச்சுருக்காரு, 2 அணி பெந்த கோஸ் பிரசங்கராக வச்சுருக்காரு. என்னை விட பெரியவங்களுக்கும் என்னை விட சிறியவங்களுக்கும் சொல்லக்கூடிய தைரியத்தை கர்த்தர் என்ன கிடைச்சிருக்காரு வந்திருக்காரு. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், இப்போ 4 வார்த்தை சொல்லுங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து கர்த்தருக்கு சோதனை, தம்பி ராஜேந்திரன் 10 பேச சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 நேரம் போற. ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, வாய திறந்து விட்டுட்டு அது வருது. எத்தனையோ மேடைகள் நான் பிரசாரம் பண்ணாம ஏமாந்து இறங்கியிருக்கேன்.
இந்த தாத்தாவை எழுப்பி விட்ட உடனே அவருக்கு எழுப்பி பிரசங்கத்தை வாசிக்கிற வரைக்கும் அந்த வசனத்தை வாசிக்கிற வரைக்கும் ஜம்மன்னா போதுமே ஜம்மன்னா போதுமே எண்ணுவாரு. வசனத்துக்கு முகவரை சொல்லிட்டு அவர் பிரசங்கத்தை துவங்கிட்டாருன்னா அம்மா ஆமா ஒரு பெரிய பிரசங்க இருந்த இறந்தவனார். அவரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னா திடீர்னு அவருக்கு பின்னால முன்னாலாம் சில சத்தங்கள் வரும். அவர் அந்த நேரத்துல என்ன பண்ணுவார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணனார். நடந்தது நாசரேத்துல தலைகீழ வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் அந்த அபிஷேகம் இல்ல வேற அபிஷேகம் ஆவியானவர் செய்தார்டா. நான் ஒரு சரித்திரம் படைத்து விட்டேன், என் வாழ்வு முடிந்து விட்டது. ஆனா பரவாயில்ல சொல்லி இயேசு கிறிஸ்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாட்டு பாட ஆரம்பிச்சேன். சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாடி ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசி பாடிக்கிட்டே உள்ள நுழைஞ்சிட்டாரு. இவன் இவர் உள்ள போறாரு, கைய கீழ விடாம கை இவன் கை கீழ வரல மேலே நிக்க. வழியாக போகிற போது இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட உடனே அவர்கள் கற்றளை போல நின்றார்கள்.
நூறு பேரையும் கடந்து போகிற வரைக்கும் ஒருத்தர் ஒண்ணு செய்ய முடியல. இவர் பாடிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாரு. போன பரவாயில்ல, கை கிளை போச்சான். இதே அவர் சாதாரண ஆள் இல்ல, நம்மளோட வல்லமையான ஒரு வல்லமையான ஒரு கடவுள் அவருக்குள்ள இருக்க போய் தண்டா நம்ம கை கீழே வரல, அவரை அடிக்க முடியல. நம்ம முளைக்கேட்டாத ஒரு வல்லமை அந்த ஆளுக்குள்ள இருக்கடா. பிரசங்க படத்துல அவர் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் ரோட்டில் கத்தரவருக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்காரு. புறஜாதிகளை கீழ் அடக்கி இயேசுவின் நாமத்தை உயர்த்தி விக்கிரகங்களை தாழ்த்தி சொல்ற பேர் பிலிப்பையா. அவருக்கு நான் சொல்ற பேர் என்ன? பிலிப்பையா. பிலிப்பையானா அம்மா. பைபிள் காலேஜில் நான் படிக்கும் போது ஒரு வருவார், அவர் வந்த காது ரெண்டும் கேளாது, அவருக்கு சத்தமா பேசணும், நெஞ்சு வலிக்கும். அவர் வந்த உடனே இந்த 32 வாலிபர்களும் ஓடிடுவான். ஏன்னா 2 மணி நேரம் தண்ணி இறைச்சி ஊத்தும். இப்போ எல்லாம் பைப்பு மோட்டரு டேங்கு நள்ளி டேப்பெல்லாம் இருக்கு, அப்போ கிடையாது, கிணத்தை இறைச்சி ஊத்தணும். நாங்கள் 33 வாலிபர்கள் இருக்கோம். அவரை கண்ட உடனே 32 பேரும் ஓடிடுவான். நான் மட்டும் தான் ஐயா தோத்துறோம், கத்துறோம்னு ஆசீர்வாட வாடம், நான் எதுக்கு வரேன்னு உனக்கு தெரியல, குளிக்க தான் வாரியா வாங்க உட்காருங்க. உட்காந்து 2 மணி நேரம் அசையாம தண்ணி வாங்குவார். ஒவ்வொரு வாளிக்கும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கத்துருனை ஆசீர்விப்பார், கத்துருனை ஆசீர்விப்பார், கத்துருனை ஆசீர்விப்பார்னு 2 மணி நேரம் ஆசீர்வாதம் போட்டே குளிப்பார். எனக்கு இந்த 2 பொசம வீங்கி, 2 பொசம் என்ன செய்யறோம் நீங்க. ஆனாலும் எனக்கு அவருக்கு பணிவிட செய்யறதுல எனக்கு அவ்வளவு உற்சாகம் இருக்கு. ஆவியில ஆத்மாவில சரீரத்துல அவரை கண்ட பயந்து போக மாட்டேன். தேவ மனிதனுக்கு நான் பணிவிட செய்யணும், கர்த்தருடைய மனுஷனுக்கு நான் பணிவிட செய்யணும், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனுக்கு அந்த பணிவிட செய்ய தேவன் எனக்கு தந்தது ஒரு பெரிய சாக்கியம். இங்க வந்திருக்கிற சகோதரிகள் எத்தனை பேர் உங்க பாஸ்தமாவுக்கு ஜாலியை தூக்கி கொடுத்தீங்க? சேலையை துவச்சி கொடுத்து எத்தனை பேர் இங்க இருக்கிற ஊழியக்காரங்க, வாலிப ஊழியக்காரங்க உங்க தலைவருக்கு எத்தனை பேருக்கு பேண்ட் சட்டையை துவச்சி கொடுத்து அயன் பண்ணி கொடுத்தியோ? 1-2 தான் கை வைக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்க எங்க வந்தாங்க தெரியுமா? பிஏ முடிச்சுட்டு, எம்ஏ முடிச்சுட்டு, பைபிள் காலேஜில் பிடிஹெச் முடிச்சுட்டு, இங்கிலீஷ்ல ஹாய் ஐ அம் வெரி ஹாப்பி அப்படின்னு ஒரு சாக்ஸிங் போட்டு, ஒரு புருஷிங் போட்டு, ஒரு பேண்ட் ஷர்ட்டிங் போட்டு ஹலோ. பெரிய பாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாஸ்டர் யசுவந்த குமார் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் படிக்க வச்ச வாலிபன் வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் போய் ஒரு பாத்திரத்தை எடுக்க போறாரு. அவன் உட்கார்ந்துகிட்டே இருக்கான். உதாரணத்துக்கு சொல்லுதேன், உட்கார்ந்துகிட்டே இருக்கான். நான் சொல்லுவேன், ஏடா என்னடா உட்கார்ந்துகிட்டே இருக்க, உன் தலைவர் உன் ஆவிக்குரிய தவப்பம் போய் அங்க போய் எடுக்காரு, நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கேடான. அவர் படிக்காத ஆளு, நான் படிச்சவன். அவர் படியாத ஆளு, நான் யாரு சொல்லுங்க, படிச்சவன். இன்னைக்கு படிச்ச ஊழியக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி, படிச்ச ஊழியக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி. படிச்சவங்க பெந்தகோஸ்தல வேணும், படிச்சவங்க பெந்தகோஸ்தல வேணும். ஆனா படியாதவங்களுக்குரிய தாழ்மை படிச்சவங்களுக்கு இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க, அப்போ படியாதவங்களுக்குரிய தாழ்மை யாருக்கு இருக்கணும்? படிச்சவங்களுக்கு இருந்தால் படியாதவங்க 40 வருஷம் செய்த ஊழியத்தை படிச்சவன் நாளே நாளில செய்து முடிக்கலாம். கை தட்ட மாட்டேன். 40 வருஷம் செய்த ஊழியத்தை படிச்சவன் படியாதவனுக்குரிய தாழ்மையை வைத்திருந்தால், படிப்பும் தாழ்மையும் சேர்ந்திருந்தால், 40 வருஷ ஊழியத்தை நாளே நாளில செய்து முடிக்கலாம். அவ்வளவு கர்த்தர் உன்னை வல்லமையை அடுத்து உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படியானால் யோசபா கர்த்தருடைய வழிகளில் என்ன கொண்டானாம்? சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தருடைய வழிகளில் அவன் என்ன கொண்டான் சொல்லுங்க. ஏன் அவன் உற்சாகம் கொண்டான், மன உற்சாகம் கொண்டான்? 5 காரியம். 1, தேவன் எனக்காக இயற்கை விதிகளை மாற்றுகிறவர். தேவன் எனக்காக இயற்கை விதிகளை என்ன செய்கிறவர்? 1, தேவன் எனக்காக இயற்கை விதிகளை கூட என்ன செய்வார்? மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? சூரியனை நிறுத்தினார், அது இயற்கை விதிகளுக்கு சொல்லுங்க மாறானது. தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், அது இயற்கை விதிக்கு மாறானது. புதிய ஏற்பாட்டில் தண்ணீரை ரசமாக்கினார், அது இயற்கை விதிக்கு மாறானது. அப்படியானால் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருப்பாரானால் என்னை ஒரு சாதாரண ஆளாக வைத்திருக்க மாட்டார். இயற்கையையும் மாற்ற
கூடிய அளவிலே அவர் என்னோடு இருந்து எனக்காக யுத்தம் செய்வார். சத்தமாக மாற்றுவார். அப்படியானால் இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்களாகிய உங்கள் எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன், எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவென்றால், உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறதற்கு இயற்கை தடையாயிருக்குமானால் இயற்கை விதிகளையும் தேவன் மீறுவார். இயற்கை விதிகளையும் தேவன் மீறி உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு தேவன் என்ன செய்வார் சொல்லுங்க? அற்புதம் செய்வார். இரண்டாவதாக, தேவனுடைய அளவுகள், தேவனுடைய அளவுகள். யோசபாத்துக்கு தெரியும், நான் என்னுடைய அளவின்படி ஆட்சி செய்கிறவன் அல்ல, என்னை அபிஷேகித்தவருடைய அளவின்படி ஆட்சி செய்கிறவன். அல்லேலூயா. நம்முடைய அளவு கொஞ்சம், நம்மை அழைத்தவருடைய அளவு பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தை ஒரு பொருளை எடுக்கிறதா, அந்த சின்ன கையில கொஞ்சம் தான் எடுக்க முடியும். ஆனா அந்த குழந்தை அம்மாட்ட கேட்டா அந்த குழந்தை கை ரெண்டு கையும் மீதி மீதியும் பொங்கி கீழே வளரக்கூடிய அளவுல அந்த தாய் அந்த குழந்தைக்கு என்ன செய்வாள்? கொடுப்பாள். அது போல நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டா அவருக்கு நம்ம கொஞ்சம் தான் கேட்போம். ஆனா அவர் நம்ம கேளாம கொடுத்தா பூமியும் கொள்ளாது, வானமும் கொள்ளாது. அவர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. நம்ம கேட்டு கேட்டுதான் இவ்வளவு தருத்திரம். இப்ப நம்ம எல்லாம் நானும் நீங்களும் இவ்வளவு தரித்திரமா இருக்கிறது காரணம் தெரியுமா? நம்ம கேட்கோம், ஆண்டவரே மேல விட்ட ரட்சி ஐயா, கிளை விட்ட ரட்சி ஐயா, ஏத்த விட்ட ரட்சி ஐயா, மடக்கு விட்ட ரட்சி ஐயா அப்படின்னு கேட்கும். அவன் நரகத்துல போய் நம்ம பரலோகத்துல போய் அவன் வெக்கப்படுவதற்காக அவனை அனாதி திருமணத்துல வச்சிருப்பாரு. அவனுக்கு ரட்சிப்பே கிடையாதுன்னு பரலோகத்துல எழுதியிருக்கும். நீ அவனை ரட்சி ஆண்டவரே, அவனை ரட்சி ஐயா. கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறா நம்ம செயல்படுறதுனாலதான் நமக்கு தருத்திரம். ஆத்மீக தருத்திரம் நமக்கு இருக்கிறது காரணம் நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். ஆனா நம்ம அப்படி கேட்க கூடாது. கர்த்தாவே உமக்கு சித்தமானதை செய்யும், நீர் விரும்பினதை என் ஊழியத்தில் செய்யும். உம்முடைய அளவுகள் இங்கே கிரிய செய்வதாக, உம்முடைய அளவுகள் இங்கே என்ன செய்வதாக? கிரிய செய்வதாக. ஒரு அல்லே சொல்லுமாவா? உம்முடைய அளவுகள் இங்கே கிரிய செய்வதாக. அல்லேலூயா. அப்படியானால் ஒன்று என்னது சொல்லு? ஒன்று புதன் சொன்ன ஒன்று என்னது? இயற்கை விதிகளையும் மாற்றுவார். இரண்டாவது, அவருடைய அளவில் இறங்குவார். நம்முடைய அளவிலே அவருடைய அளவில் இறங்குவார். நம்முடைய அளவில், நம்முடைய அளவுக்குள்ளே அவருடைய அளவில் இறங்குவார். ஒரு அல்ல சொல்லுவாப்போ? அவருடைய அளவு, அவருடைய அளவு எல்லை இதை தாண்டாது. அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய அளவு. மூன்றாவது, மனித கட்டுப்பாடை, மனித கட்டுப்பாடை மீறாதபடி மனித கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நம்மை கொண்டு மனிதனை மாற்றுவார். ஒரு அல்ல சொல்லுவாப்போ? மனித கட்டுப்பாடை மீறிட்டா தெய்வீகம் தூஷிக்கப்படும். தெய்வீகம் என்ன செய்யப்படும் சொல்லுங்க? எல்லாரும் தூஷிக்கப்படும். இப்போ நீங்க பலசர கடைக்கு போறீங்க, உங்களுக்கு முந்தி ரெண்டு பேர் நிற்கும். நீங்க அவங்க ரெண்டு பேரையும் கைட்டு பின்னால் கழிட்டு எனக்கு குடியா புளி குடியா அப்படின்னு கேட்டா நீ ஒரு பெந்தே கோசக்காரனா? நான் முன்னால இருக்கு, என்ன ரெண்டு பேரையும் தள்ளிட்டு நீ ஜாமான் போறிய அப்படின்பான். அப்படியானா பலசரக்கடை பெரிய ஓரல் ராபிட்ஸே போனாலும் சரி, உனக்கு முன்னால் ரெண்டு பேர் நின்னா நீ பின்னாலதான் நிறையணும். சொல்லுங்கடா நிக்கணும். ஹோட்டலுக்கு போனா உனக்கு முன்னால உட்கார்ந்தவனுக்கு பரிமாறின பிறகு உனக்கு என்ன செய்வான்? பரிமாறுவான். ஏய் சீக்கிரம் கொண்டா அது தின்படா, எந்திரிச்சு போடா, உனக்கு பரிமாற முடியாது. உனக்கு முன்னால் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களா, ஏன் அவசரப்படுறியே? சில பிரசிங் மாதிரி நான் ஹோட்டலுக்கு போயிருக்கேன், கேவலமா இருக்கும். வெளிய ஓடி வந்துடுவேன், அவங்களோட சாப்பிட முடியாது. ஏன் கொஞ்சம் சட்னி லேட்டான போதே சட்னி போட்டோம், சட்னி அவ்வளவு சீக்கிரம் வந்து தின்னுட்டு எங்க ஓப்புற? அவ்வளவு அவசரமான அந்த ஹோட்டலுக்குள்ள ஏன் நுழைஞ்ச? விளங்கலையோ, விளங்கலையான்னு இது மட்டும் விளங்காது. அவ்வளவு அவசரமான ஆள் அந்த ஹோட்டலுக்குள்ள எதுக்கு போன? போவாத, நிதானமான ஆள் போய் வந்து சாப்பிடு. இல்லையா? அவசரம். மனித கட்டுப்பாடை பெந்த கோஸ்காரம் மீறப்படாது. மனித கட்டுப்பாடு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? சமுதாயத்துல மனித கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனித கட்டுப்பாடை ஒன்றே ஒன்றை மீறணும். அது என்ன? இயேசுவை தவிர வேறொரு தேவன் உலகத்திலே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. அப்படியானால் இயேசு மாத்திரம்தான் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க வேண்டும். அவருடைய மற்ற காரியங்களிலே இயேசுவுக்கு பிரியமாய் வாழணும், அது
வசனத்தின்படி வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் வளர்ச்சி அடையணும். பால் ஊழையான சேற்றுக்குள்ளே கடந்தாலும் மனித கட்டுப்பாடை மீறாமல் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். ஒரு அலையில சொல்ல மாட்டேன், மனித கட்டுப்பாடை மீறாமல் பரிசுத்தம் அடையணும். அது எந்த அளவுக்கு உங்களை விளக்கணும்னு தெரியல. மனித கட்டுப்பாடை மீறாமல் நான் பரிசுத்தத்தின் மேல் என்ன அடையணும் சொல்லுங்க? பரிசுத்தம் அடையணும். சரி, ஐந்தாவது உன்னை விட்டு. நாலாவது பாயிண்ட், உன்னை எந்த நிலையிலும் உனக்குன்னு பிடிச்சு வச்சுக்கிட விடாது. உனக்குன்னு நீ எப்போதுமே வாழக்கூடாது, நீ இயேசுவுக்காகவே வாழ. எனக்காக நான் வாழ்ந்தால் உங்களுக்கு முன்னே நான் இவ்வளவு பிரகாசமா நிற்க முடியாது. நான் இயேசுவுக்காக வாழ போய் தான் உங்களுக்கு முன்னே நிற்கிறேன். நீங்கள் இந்த லேவியர் முகாமில் வந்திருப்பதற்கு காரணம் உங்களுக்காக நீங்கள் வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கிறதுனால தான் நாலு வார்த்தையை கேட்டுட்டு வருமேன்னு வந்திருக்கீங்க. அப்ப நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமா யாருக்காக வாழ்கிறோம்? இதுவரைக்கும் யாருக்காக வாழ்ந்தோம்? இப்பொழுது யாருக்காக வாழுகிறோம்? இனி யாருக்காக வாழ போகிறோம்? அப்படின்னா நாம் நமக்காக வாழாமல் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? நானோ நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்னை குறித்து என்ன பாராட்ட மாட்டேன். நான் பிழைத்திருப்பதோ எனக்காக அல்ல. நான் பிழைத்திருப்பதோ சொல்லுங்க, எனக்காக அல்ல. நான் காலையில ரெண்டு பூரி சாப்பிடுதேன்னா எனக்காக அல்ல. மத்தியானம் ஆமக்கறி, மான்கறி, முயல் கறி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாலும், அவ்வளவு நிறைய சாப்பிட்டாலும் நான் எனக்காக சாப்பிடலை. நான் ராத்திரி சாப்பிட்டாலும் எனக்காக சாப்பிடலை. நான் நல்ல ஷேவ் பண்ணாலும், நல்ல குளிச்சாலும், நல்ல ட்ரெஸ் பண்ணாலும், நல்ல கோட்டு மாட்டு வந்தாலும், நல்ல சாக்ஸ் மாட்டு வந்தாலும், நல்ல கண்ணாடி மாட்டு வந்தாலும், நல்ல பேனா குத்திட்டு வந்தாலும், அது எனக்காக இல்லை. அல்லேலூயா. உனக்காக நீ இல்லைன்னா உன்னை ஆண்டவர் அழகு பார்த்து அழகு பார்த்தே ரசிப்பார். உன்னை இயேசு பார்த்து ரசிப்பாரு. ரசிக்கப்பட்டவர். நான் பிரசங்க படத்தில் நிற்கும் போதெல்லாம் பின்னால் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போவேன், என் பா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என் முள்ள எவ்வளோ வரலப்போ என் உபயோகப்படுற ஏன் என்னைய பெற்று அப்ப என் மூலம் ரசிக்கப்பட்ட அப்பனே என் அழகை பார்த்து அவ்வளவு ஆனந்த கண்ணீர் வடிச்சா ரத்தம் சிந்தி என்னை மீட்ட ஏசு நம்ம பார்த்து எவ்வளவு அழகா ரசிப்பாரு. எவ்வளவுதானாக்கும் கைதட்டு நல்லா இருக்கு.